வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். வணக்கம் கட்டுறது கையாள நேர்களே. வணக்கம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ராயவரத்துல இருக்கோம். ராயவரத்து ஏரியில இருக்கிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் குழம்புனா இதுல என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னு பார்த்தா, காய்கறியில வெறும் இஞ்சியும் பூண்டும் மட்டும்தான் இருக்கும். என்னன்னா, தக்காளி வெங்காயமே இல்லைன்ற வச்சிருக்காரு. வெட்டி வெட்டி வச்சிருக்க உண்மைதானே. சிக்கன் சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு வந்து நெய் சோறு ரெடி பண்றோம். அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி கொரோனா சீசன்ல காய்கறி விலை ஏறின டைம்ல பயன்படுத்திக்கலாம் இல்லையா? கண்டிப்பாண்ணா. இப்ப கறி வாங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை காசு இருக்கும், வெங்காயம் தக்காளி வாங்க காசு இருக்காது. அதாவது காசுக்காக நான் சொல்லலன்னா, ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிடணும். அத சேகர நான் சொல்லுங்க. என்னன்னா, இப்போ சில பேர் வீட்லயே கோழியெல்லாம் வச்சிருப்பாங்க, வளர்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டில் இருப்போம். வீட்டில் இருக்கும்போது எப்போ பாரு, கறி குழம்பு கறி வாங்கிட்டு வந்துருவாங்க, குழம்பு வச்சிருவாங்க, கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு ரசம் வச்சிருவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்றதுக்காக தான் நமக்கு ஒன்று ஒன்று புதுசு புதுசா நம்ம டீம் மூலயமா நம்ம சேனல் மூலயமா மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். நம்ம ரோட் சைடு உணவு இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 50 பேருக்கு உணவு கொடுக்குறோம்னா, இந்த உணவு கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா, சென்னையிலேருந்து பாண்டியன் மற்றும் சுப்புலட்சுமி பாண்டியன். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 36வது திருமண நாள்ண்ணா. இந்த திருமண நாளை முன்னிட்டு இந்த உணவு கொடுக்குறாங்கண்ணா. அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு என்னென்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெய் சாதம், சிக்கன் குழம்பு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குழம்பு வைக்கிறாரு, வாழைப்பழம், ஒரு சுவிட்டு, ஒரு வாட்டர் பாட்டில், தக்காளி வெங்காயம் இல்லாத நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான பொருள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல தேவையான பொருள் பார்த்துலாமா? ஓகே தான். செக்கண்ண சுத்தமான நல்ல எண்ணெய். காரணம் என்ன? கரும் மசாலா, செரிஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்தாண்ட மிளகாத்தூள், வெட்டி வச்ச பூண்டு, வெட்டி வச்ச இஞ்சி, தயிர், மல்லித்தூள், மிளகுத்தூள். என்ன கிரீம்? பெஸ்கிரீமா? தேவையான பொருள் அவ்வளவு தானே, முடிஞ்சு. சார்ரா, கறி அலசுறியா? காண்டி சார், சொல்லுங்க சார். சுத்தமான தண்ணி, இப்ப தண்ணி போய் மொண்டுன்னு வரான். பிடிச்சிட்டு வந்தீங்களா? அதான் பிடிச்சின்னு வந்தான். ஏன்னா அந்த பக்கம் இறங்கிய நிறைய கம்மா தான் இருக்குது. எத்தனை கிலோ சார் அண்ணா கறியா? உங்களை தான் கேட்கணும். காசு இருக்குது நாம. 10 கிலோண்ணா? 10 கிலோ அவன் கரெக்டாக கொடுத்தான்னு தெரியுமா? ஒரு 100 ml குறைஞ்சிடும். அதுக்கெல்லாம் கிளப்ப 100 ml. அது 10 கிலோ இல்லை, 10 கோழி. 10 கோழி? ஆமாம். பண்டி என்ன வேற வைக்கிறேண்ணா? ஆ வைடா. கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே வேகணும், அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கோம். தோல் எடுத்த கோழியா இருந்துச்சுன்னா 1 லிட்டர் ஊற்றணும். பட்டை கிராம்பு, ஏலக்காய், அடுத்தது சோம்பு, சோம்பு தான், பூண்டு வெட்டி வச்சு பூண்டு, இஞ்சியும் பூண்டோட இந்த காரம் வந்து உள்ள இறங்குற வரைக்கும் ஒன்றா ஆகும். ஆமாம், அது வரைக்கும் நல்லா வதக்குங்கண்ணா. சரி போகிறேன். ஓடிடுவேன். இந்த கறி வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 1/2 வேக்காடு வரைக்கும் வேக விடணும்ண்ணா. அதுக்கப்புறம் தான் மீதி மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். நெய் சோறா? ஆமாம், ஜீரக சம்பா அரிசியில் நெய் சோறுக்குண்ணா.
நே சாங் ஆ இப்படியே இறக்கி சாப்பிட்டுலாம் போல இருக்கே, வாய் ஊருது செம்மையா இருக்கும் போல இருக்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆக போகுது பாருங்க. எப்படி இருந்துச்சு? டேஸ்டா இருக்குது. கலரை பார்த்த உடனே சாப்பிடும் போல தோணுது. இல்ல அது இல்லாத எஸ்டா என்ன ஊத்தின்னு இருக்காரு. இப்ப இவரா சாப்பிடும் போல தோணுது. இப்ப இன்னும் தின்னதுல என்ன இருக்கா? சாப்பிடுவோம் இல்லையா? தயிர்ண்ணா? ஆ தயிரா? ஆமாண்ணா. எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல தயிர் ஊத்துவோம். இதுக்கு வந்து கறியெல்லாம் வெந்த பின்னாடி தயிர் ஊத்துறோம். எல்லாம் முதல்ல பால் தான் ஊத்துங்க. நீ என்ன தயிர் ஊத்தி சீரவனுக்கும் ஊத்துவா? ஊத்திடுறா. இது என்ன சொல்லு பாப்போம். மீட்க்கு மீட் டெஸ்ட்னு போட்டுருக்கு. அது மீட் ஃப்ரெஷ் கிரீம்டா? ஃப்ரெஷ் கிரீம். டேஸ்டிங் மேலே டேஸ்டாக போட்டுன்னு இருக்கிறாரு. எவ்வளோ ஊத்துருக்கீங்க? 200 ml. 200 ml சொல்லு. அது 6 லிட்டர்ண்ணா. என்ன இறக்கலாமா? அறுபது பேருக்கு பார்சல் பண்ணா, அதனால இதுல இருந்து இப்படியே பார்சல் பண்ணிக்கலாம். இவங்க இப்படியே பார்சல் பண்ணிக்கலாம். தண்ணியோட காத்து விட்டு போயிடலாம். மிளகாய் போய் பிளாஸ்டிக் ஆயிட்டு போச்சிக் மேல இருக்கு. அதான் சொன்ன. ஒரு தாய் குழந்தைகளுக்குலாம் சாப்பாடு போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி எப்பவுமே இவங்களுக்காக சாப்பாடு போட்டு வெயிட் பண்ணுவானா? நம்ம எந்த அளவுக்கு சமைக்கிறோம் முக்கியம் இல்லைனா, அது எந்த அளவுக்கு பரிமாறன்றது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெய்ஸ் ஒரு செம்மையா இருக்கு பண்டி. சாப்பிடாதே சொல்ல. நெய்ஸ் ஒரு செம்மையா இருக்கு. நெய்ஸ் ஒரு சொல்ல சொன்னாங்களா? சூப்பராக சொல்லு. இதை கட் பண்ணிடுங்க. அதை போடுங்க, கட் பண்ணாதீங்க. எப்படி இருக்கு தம்பி? ஆ செம்மையாக இருக்குண்ணா. செம்ம டேஸ்ட்ண்ணா. நெய் சோறுக்கும் இந்த வெங்காயம் தக்காளி போடாத கறியும் இது வரலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பரட்டி பார்த்துருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சாந்த அந்த எலும்பு உள்ளே வரையும் போயிருக்குது. தக்காளி வெங்காயம் போட்டுருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட் வரும்னா நான் எதிர்பார்த்ததில்ல. ஓடவே இல்லை. சும்மா அம்மான் டேஸ்ட்னா பிச்சு வாடுது. நெய்சோரில் போட்டுக்கிட்டா? தக்காளி வெங்காயம் அதில் போட்டுக்கிட்டா? நான் சொல்கிறது கறியில் சொல்லும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செம்ம டேஸ்ட். சொல்லுங்கண்ணா. எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க. நல்லா இருக்குதுன்னு அவங்க வாயால் கேட்கறதுக்காக தானே நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். வீட்டில் வந்து நம்ம எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அவங்க சமைச்சு பார்த்துட்டு அவங்க கமெண்ட்ல சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்ண்ணா. ஓகே. இல்லை நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சமையல் செய்யணும் நல்லா இருக்காது. உங்கள் விட்டானே எப்படி தான் சாப்பிட்ருப்பாங்க. நம்ம பார்சல் பண்ணுற வேலையை பார்க்கலாண்ணா. ஓகே தான். ஏன் முடிச்சிட்டு கிளம்பி தம்பி? நீங்கள் அது முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் பார்சல் முடிச்சிடறோம். ஆ சரி போடுங்க. வாழைப்பழங்கள், நெய் சோறு, சிக்கன். நெய் சோறு அதான் சொல்லிட்டு இருப்பாரு. ரெஸ்டாரண்ட் சிக்கன் வழக்கம் போல துணி பையில போட்டு கொடுக்க போறோம்ண்ணா. சாப்பாடு சாப்பாடு வாங்கிறீங்களா? நீங்களா என்ன வேலை பாக்குறீங்கம்மா? கூலி வேலை பாக்குறீங்களா? வாங்கிக்கோங்கம்மா. எல்லாருக்கும் இருக்கு. எல்லாம் நெய் சோறு, கறி சோறு இருக்கு, சாப்பிடுங்க. நெய் சோறு, வறுவல் கறிலாம் இருக்குது, தண்ணி வச்சிருக்கோம், பழம்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. பாட்டி கும்பிடாது, கும்பிடாதீங்க. வேணாம் பெரிய ஆசீர்வாதம் பார்த்துங்களா. சாப்பாடு சாப்பிடுங்க.
வாங்க இல்ல வாங்க வாங்க பாரு நீங்க பாக்கல இல்ல அஞ்சா புடி கேட் பா அட்டா பா தூங்க பா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முதல்ல ஒரு இடத்துக்கு கொடுத்தோம்ல அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தைப்பேட்டையில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வாழ்வாதாரம் கிடையாது அவங்களுக்கு சரியாக வசிப்பிடம் கிடையாது சரியான உணவு கிடையாது அதில் பல குழந்தைகள் இன்னும் பள்ளிக்கே போகாமல் தினத்தில் என்ன பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கே அன்றாட காய்ச்சிகளாக வாழ்கிறாங்க அவங்களுக்கு உணவு கொடுத்து ஏன் சொல்ல வரேன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் நீங்களே முடிஞ்சால் பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறத வந்து நம்ம கடந்து போகிறத விட முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு உதவி செய்யலாமே நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிறோம் புதுக்கோட்டையில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சந்தைப்பேட்டையில் இருக்கிற ஒரு ஆதரவற்றோர் இல்லம் அதாவது முதியோர் இல்லம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வசிக்கிறாங்க அவங்களுக்கு இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச உணவுப் பொருளை கொடுக்குறோம் இதை சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எனக்கே இன்றைக்கி இத்தனை வருஷமாக தெரியாது நீ தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் ஏன் சொல்ல வரேன்னா இங்கே நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு இப்போ நம்ம கொடுத்த மாதிரி இதை போடுறது வந்து ஒரு விளம்பரத்துக்காக இல்லை இதை நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இருக்கணுங்கிறக்காக தான் இந்த இதை பதிவு பண்ணுறேன் இடத்துல அதாவது நீங்கள் எங்கெங்க உணவு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லை திருவத்தூர் கோயில் மக்கள் ரோட்டோரம் இருக்கிறவங்களெல்லாம் கொடுத்துருக்குறோம் மொத்தம் 4-5 இடம் கொடுத்தாச்சு இந்த 60 பேருக்கு இன்றைக்கி உணவு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலேருந்து பாண்டியன் மற்றும் சுப்லட்சுமி பாண்டியன் இவங்க வந்து உணவு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த வந்து இன்றைக்கி 36வது திருமண நாள் அதை முன்னிட்டு இன்றைக்கி அவங்க மூலியமாக இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம உணவு அளிச்சிருக்கிறோம் அந்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நல்ல உள்ளங்களுக்கும் கட்டுறது கையாளும் டீம் சார்பாக பணமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன உதவிகளாக பண்ணணும்னு நினச்சாக்கா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையாளும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள்